எளிமையாவிற்கு நேத்திர சுத்தி அப்படின்னா, இதை ஒரு நாளின் வெவ்வேறு நேரத்தில் ஒரு 5 முறை செய்யணும். 5 × 2 = 10 நிமிடங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு நாளில் முதலீடு செய்யணும். இந்த நேரம் வந்து செலவு கிடையாது, நேரத்தை செலவு பண்ணி இந்த கண்களை வந்து நீங்கள் சுத்தப்படுத்தலை. நேரத்தை முதலீடு செஞ்சு கண்ணை வந்து சுத்தப்படுத்துறீங்க. இது எப்படி கண்ணை சுத்தப்படுத்தும் செயலாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த கண்ணை வந்து துணியை இப்படி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி துணியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க இல்லையா, அப்படி உட்காந்துருக்கும் பொழுது உங்கள் மண்டைக்குள்ளே ஒரு விஷயம் தோணும். என்ன தோணும் அப்படின்னா, இந்த 2 நிமிஷம் சும்மா தானே உட்காந்துருக்குறோம், சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு எதுனாலும் மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா, ஹ்ரீம் க்ளீம்னு எதுனாலும் மந்திரத்தை சொன்னோம்னா பலன் வந்து அப்படியே 4 மடங்கு 7 மடங்கு கிடச்சிருமே, அதனால் எதனால் மந்திரத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லும். அப்படிலாம் எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. அந்த மந்திரங்களெல்லாம் க்ரீம் க்ளீம்னு அந்த அப்படி இப்படின்லாம் நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா அதனுடைய வேறு விதமான அலைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு தீமை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ட மந்திரங்களையெல்லாம் நம்ம வந்து உச்சரிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே நேரத்தில் மந்திரம் உச்சரிக்காமல் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் உட்காந்துருக்க முடியாது, என்னென்னமோ தோணும். ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதை அரைகுறையாக போட்டு வந்துட்டோம், இதை அரைகுறையாக போட்டு வந்துட்டோம், 2 நிமிஷம் உங்களால் உட்காந்துருக்க முடியாது. வாழ்க்கையினுடைய சிக்கல் சார்ந்த விஷயங்கள் என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்பம் அளிக்கக்கூடிய செயலை நம்ம நினச்சி பார்க்கலாம். என்ன செயல் இன்பம் அளிக்கும் தெரியுமா, ஒரு குட்டி பாப்பாவோட நீங்கள் விளையாண்டிங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு ஒரு அளவு கடந்த இன்பத்தை கொடுக்கும். ஒரு குட்டி பாப்பா வந்து உங்களுக்கு ஆணாவனா சொல்லி கொடுத்தா அந்த செயல்கள் எப்படி நடக்குமோ அந்த செயல்களை நீங்கள் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஒரு குட்டி பாப்பா வந்து உங்களுக்கு ஆணாவனா சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், பெரிய கலெக்டராக இருக்கலாம், அல்லது இந்த நாட்டுக்கே ஒரு மந்திரியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களை அதையெல்லாம் குட்டி பாப்பா மறந்துட்டு அடுத்த செகண்டே உங்களை வந்து வாடா போடான்னு தான் கூப்பிடும். ஆனால் சொல்கிறியா இல்லையாடா, அவன் நான் சொல்கிறியா இல்லையாடா அப்படின்னு கேட்கும். என்னென்னமோ பண்ணும், அதை அடிக்கும், கில்லும், கடிக்கும், உதைக்கும், என்னென்னமோ பண்ணும். இதையெல்லாம் நம்ம வந்து ஆனந்தமாக அனுபவிப்போம். அந்த குட்டி பாப்பா செய்கிற செயல்கள் எல்லாமே, ஆனவனை சொல்லி கொடுக்குற செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு இன்பம், நம்மளுக்கு ஏற்கனவே ஆனவனை தெரியும், இருந்தாலும் அந்த வந்து அந்த குட்டி பாப்பா சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நாமளும் சொல்லுவோம், அந்த செயல் வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி பாப்பாவோட விளையாடுற மாதிரி, குட்டி பாப்பா ஆனவனை சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நீங்கள் அதை திருப்பி அதுக்கு சொல்கிற மாதிரி இந்த செயலை நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போதும். அல்லது வேறு எதுனாலும் இன்பம் அளிக்கக்கூடிய செயல் எதனாலும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா உங்களுடைய காதலனோடையோ அல்லது காதலியோடையோ இருக்கக்கூடிய செயல் இன்பம் அளிக்கக்கூடிய செயலாக இருக்கும். அந்த மாதிரி செயல்களை நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். சில பேருக்கு அம்மா மடியில் படுத்திருக்கிறது இன்பமான செயலாக இருக்கும். அப்போ அம்மா மடியில் படுத்திருக்க மாதிரி நீங்கள் செய்யலாம். அம்மா மடியில் படுத்துக்கிட்டேவும் இதை மாதிரி நேத்திர சுத்தி கண்ணில் வந்து துணி வச்சுக்கலாம். இப்படி இன்பம் அளிக்கக்கூடிய செயல்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா போதும், எந்த செயலையுமே நினைக்காமல் இருக்க முடியாது. அப்படி எந்த செயலையுமே நினைக்காமல் இருக்கணும்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய சிக்கல் சார்ந்த துன்பம் சார்ந்த செயல் எல்லாமே வந்து மண்டைக்குள்ளே வரும். அதனால் இன்பம் சார்ந்த செயலை நாம் வந்து நினைக்கிறோம், நினச்சோம் அப்படின்னா இன்பம் சார்ந்த செயல்களை நினச்சோம் அப்படின்னா மனம் வந்து செம்மையாயிரும். மனம் வந்து செம்மையாயிட்டா நம்மளுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு திருமூலரையா சொல்லியிருப்பார். அதனால் எந்த மந்திரத்தையும் சொல்லாமல் இன்பமளிக்கக்கூடிய செயல்களை நினச்சிக்கிட்டு இருப்போம், எண்ணிக்கிட்டு இருப்போம்.
அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். திருஞான சம்பந்தர் சொல்கிறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எண்ணில் நல்ல படிக்கு யாதும்போர் குறைவில்லை. அதனால் யாதும்போர் குறைவு இல்லாத ஒரு நிறைவான ஒரு இன்பமளிக்கும் வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னா இன்பம் சார்ந்த நல்ல எண்ணங்களை நாம் வந்து எண்ணணும். அப்படி அந்த நல்ல எண்ணங்களை எண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா போதும், நேற்றை சுற்றி நடந்துடும். இப்படி ஒரு நாளின் வெவ்வேறு டயத்தில் வெவ்வேறு நேரத்தில் கண்களை ஈரப்படுத்திக்கிறதுனால எப்படி நேற்றை சுற்றி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். நம்ம ஏற்கனவே புஷி நீரை பயன்படுத்தி அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு மண்பானை எடுத்து வச்சு நம்ம நேற்றை சுத்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி நேற்றை சுத்தி பண்ணணும், பண்ணலை அப்படின்னா கண் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது. அந்த கண் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற அந்த செயலுக்கு உறுதுணையாக இருந்தோம்னா போதும், நம்மளுக்கு நேற்றை சுத்தி நடந்துடும். அந்த கண் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்கு எப்படி சுத்தப்படுத்துறது தெரியுமா? கண் இமை வந்து இப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா? பார்த்துட்டே இருக்க முடியாது. கண் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், இமை ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் இமை கண்ணை வந்து மூடி 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 திறக்குது அப்படின்னா கண்ணை வந்து இமை வந்து சுத்தப்படுத்துது. அப்படி கண்ணை வந்து இமை சுத்தப்படுத்துவதற்கு கண் ஈரமாக இருக்கணும். கண் ஈரமாக இருந்தால் தான் சுத்தப்படுத்தும், இல்லைன்னா சுத்தப்படுத்தாது. கண் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறக்கூடிய செயல் நடக்கணும் அப்படின்னா கண் ஈரமாக இருக்கணும். கண் ஈரமாக தானே இருக்குது அப்படின்னா, ஆனால் வந்து கண் வந்து காஞ்சி போயிடுது. நம்மளுடைய வாழ்க்கை செயல்முறைகள் எல்லாமே, இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை செயல்முறைகள் எல்லாமே கண்ணை ஈரப்படுத்துகிற மாதிரியே, கண்ணை காய வைக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு மாற்றாக கண்ணை வந்து ஈரப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நம்ம வந்து செய்கிறோம். கண் வந்து ஈரமாக இருந்தால் தான் கண் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறோம். ஆனால் வந்து கண்ணை வந்து ஈரமாக நம்மளால் வச்சுருக்க முடியல. நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை முறையெல்லாம் கண்ணை எப்படியாவது காய வைக்கிறது, ட்ரை ஆக்கிற மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் சார்ந்து மடிக்கணினியோ அல்லது கணினியோ சார்ந்து நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. அதில் உள்ள மானிட்டரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. மானிட்டரை பார்த்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி போயிட்டே இருக்கும். கண்ணில் கண் எவாபரேட் ஆகி கண் தண்ணி போயிட்டே இருக்கும். இதனால் கண் காஞ்சி போகுது. இல்லை சில பேர் நிறையா வந்து டிவி பார்க்குறாங்க, தொலைக்காட்சி பெட்டியவே பார்த்துட்டே இருக்கிறாங்க, சீரியல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துட்டே இருக்கிறதுனால அதனுடைய வெளிச்சம் காரணமாக கண்ணில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி போயிட்டே இருக்கு. இல்லை சில பேர் வந்து ஒரு பெரிய மேடையில் பேசுகிறாங்க, நிறைய பேச்சாளராக இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய பெரிய லைட்டுகள்லாம் வச்சு அவரை நோக்கி வருது. அந்த லைட்டுகள் மூலமாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக கண்ணில் உள்ள தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி போயிடுது. அதில் நிறைய பேர் வந்து நிறைய வாகனம் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த காற்றே முதல்ல வந்து ஈரப்பதம் உள்ள காற்றாக இருந்தது, இப்போ நிறைய காற்றே வந்து காஞ்சி போன ஒரு காற்றாக தான் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய நீர்நிலைகளை பூரா பாழ்படுத்திட்டோம். நம்மளுடைய எத்தனையோ நீர்நிலைகள் எல்லாம் எல்லாத்தையும் பிளாட் போட்டு விற்றுப்பிட்டோம். இப்படி இந்த நீர்நிலைகளை எல்லாம் நம்ம பாழ்படுத்திட்டதுனால, எல்லாம் காஞ்சி போனதுனால, ஏற்கனவே வெப்பமண்டல பகுதியாக வேறு இருக்கிறதுனால இந்த காற்றுலேயே ஈரப்பதம் குறைஞ்சி போச்சு. அதனால் காற்றின் மூலமாக கண் வந்து காய வைக்கப்படுது, வெப்ப காற்றாக தான் அடிக்குது, அதிலே தான் தெரியுறாங்க. இப்போ கண் காய வைக்கிற மாதிரியே, கண் ட்ரை ஆகிற மாதிரியே வாழ்க்கை முறை எல்லாமே இருக்கிறதுனால கண் வந்து காஞ்சி போயிடுது. அதனாலே கண் சார்ந்த நோய்கள் நிறையா வந்துடுது. இப்படி கண் சார்ந்த நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண் வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறக்கூடிய செயல் செய்யணும். அந்த செயல் செய்யணும் அப்படின்னா கண் வந்து ஈரப்பதத்தோடையே எப்போதும் பாதுகாக்கப்படணும். அந்த ஈரப்பதத்தோடையே பாதுகாக்கிறதுக்காகத்தான், கண்ணை ஈரப்பதத்தோடையே பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த வெள்ளை கலர் கதர் அல்லது காட்டன் கைக்குட்டையை வாங்கி கண்ணில் ஒற்றி ஈரப்படுத்தி கண்ணில் ஒற்றி 2 நிமிடம் நம்ம வந்து இருக்கிறோம். இது ஒரு நாளினுடைய வெவ்வேறு நேரங்கள். அது என்னென்ன நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு தடவை இந்த மாதிரி கண்களை ஈரப்படுத்துனீங்க அப்படின்னா அடுத்த முறை ஈரப்படுத்துவதற்கு
குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நாளின் வெவ்வேறு நேரத்தில் 5 முறை நீங்கள் கண்களை இந்த மாதிரி நம்ம வந்து ஈரப்படுத்திக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி கண்களை ஈரப்படுத்திட்டு 2 நிமிடம் நீங்கள் அமைதியாக உட்கார்றதுனால உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்து, தொழில் சார்ந்து பரபரன்னு ஓடி 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 வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, அதில் 1 நிமிஷம் ஒரு 2 நிமிடம் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேகத்தை கெடுத்து 2 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தமும் அமைதியும் கிடைக்குது. அந்த ஆனந்தத்தையும் அமைதியத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு பின்னாடி உங்களுடைய வேலையை தொடரும் பொழுது உங்களுடைய வேலை ஒரு மிகுந்த ஈடுபாட்டோடு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு வேலையாக நாட்கள் தொடரும். அதனால் இந்த மாதிரி ஒரு நாளின் வெவ்வேறு நேரத்தில் கண்களை ஈரப்படுத்திக்கங்க. இப்போ இந்த வெள்ளை கலர் காட்டன் கதர் அல்லது காட்டன் கைக்குட்டையை பயன்படுத்தி நம்ம நேத்திர சுத்தி பண்ணுறோம் இல்லையா, இது சார்ந்த சில பல கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும். இப்போ என்னென்ன கேள்வி அப்படின்னா, ஏன் வெள்ளை கலரை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் வேறு கலர் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா, வெள்ளை கலர் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இருபுருவ மத்தி அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு இடம், ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு உங்களுக்கு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து வெள்ளை கலர் துணியை மட்டும்தான் வைக்கணும். கண்ட கண்ட கலர் துணியை போய் கண்ணை பொட்டி வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ இன்னொன்று வந்து காவி துணியோ அல்லது வேறு எதுனாலும் ஒரு துணியோ கண்ணை பொத்தி அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியில் வேறு நனைச்சி வைக்கிறோம், அந்த சாயம் இறங்கி கண்ணை கெடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெள்ளை கலர் கதர் அல்லது காட்டன் கைக்குட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த கலரும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் இந்த காட்டன் துணி காட்டன் கைக்குட்டை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சில பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, பஞ்சு வச்சுக்கலாமா, காட்டன் பஞ்சு வச்சுக்கலாமா அப்படின்னு. தாராளம் பயன்படுத்தலாம். காட்டன் பஞ்சை எடுத்து தண்ணியில் நனைச்சி கண் இமை மேலே இப்படி பொத்தி வச்சு 2 நிமிஷம் கண்ணை வந்து ஈரப்படுத்தலாம். ஆனால் காட்டன் பஞ்சை பயன்படுத்தினீங்க அப்படின்னா தினம் தினம் காட்டன் பஞ்சு வாங்கிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு செலவு தான் அதிகம். ஆனால் கைக்குட்டை காட்டன் கைக்குட்டை ஒரு 4-5 கைக்குட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை வந்துடும். இல்லைன்னா ஒரு கதர் வேட்டியை காதி பவனில் எடுத்து வெட்டி 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 கட்டி கைக்குட்டை மாதிரி வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து நேத்திர சுத்தி பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இந்த நேத்திர சுத்தி பண்ணுறோம் இல்லையா, அந்த கைக்குட்டையை வச்சு நம்ம நேத்திர சுத்தி பண்ணுறோம் இல்லையா, வெறும் கைக்குட்டையை ஈரப்படுத்தி பண்ணுறோம் இல்லையா. இப்போ இதில் இதே மாதிரி இன்னொரு விதத்தில் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து நந்தியாவட்ட பூ நிறையா பூக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது பன்னீர் பூ நிறையா பூக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ ஏதோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் குடியிருக்கீங்க, நிறையா பூ உதிருது. அந்த பூவை பயன்படுத்தி எப்படி நேத்திர சுத்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நந்தியாவட்ட பூவோ பன்னீர் பூவோ ஒரு 20 பூவை எடுத்து நம்ம கையில் வச்சு இப்படி லைட்டாக அப்படியே கசக்கி கசக்கி அப்படியே கண்ணில் வந்து அப்படியே ஒட்டிடணும். அதே மாதிரி இந்த கண்ணிலையும் அந்த பூவை ஒட்டிடணும். பூவை ஒட்டிட்டு இந்த வெள்ளை கலர் கைக்குட்டையை எடுத்து ஈரத்தில் தண்ணியில் நனைச்சி லைட்டாக புழிஞ்சிக்கிட்டு இப்படியே கண் மேலே ஒட்டிடணும். கண் மேலே ஒட்டி இப்படியே கட்டி வச்சிடணும். இப்படியே கண் மேலே கட்டி வச்சிடணும். இப்படியே கண் மேலே கட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு கைக்குட்டையை அவுத்துட்டு நீங்கள் வந்து பூவை வந்து எடுத்துகிட்டு தண்ணியை வச்சு முகம் கழுவிக்கலாம். உங்களுக்கு பூ கிடைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஒரு நாள் ஈரக்கலர் ஈரக்க வெறும் கைக்குட்டையை வச்சு நேத்திர சுத்தி பண்ணுறது, அடுத்த நாள் ஏதாவது ஒரு வேறு ஊருக்கு போகிறீங்க, அங்கே பூ கிடைக்குது, அங்கே கண்ணில் இந்த மாதிரி பூ வச்சுக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் தீங்கே வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முழுக்க முழுக்க நல்ல தன்மையை மட்டும் நல்ல நன்மையை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் நம்மளுடைய இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை. இதில் எதனால தப்பாக பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், சரியாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது நடக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நேத்திர சுத்தி பண்ணணும். பண்ணோம்னா கண் நோய்கள்லேருந்து நம்ம வந்து மீண்டு வர முடியும்.
அதே நேரத்தில் உடம்பில் உள்ள எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளால் மீண்டு வர முடியும். இப்போ கண்ணுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது, எதனால் நோய் வருது அப்படின்னா, கண்ணுக்கு ஒரு விதமான நோய் வரும், அது விட்டமின் குறைபாடுனால, ஊட்டச்சத்து குறைபாடுனால கண்ணுக்கு நோய் வரும். உடனே அதுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரி இந்த சப்ளிமெண்ட்ரின்னு சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது. வேற ஒன்று, முருங்கைக்கீரையில் இருக்குது கண்ணுக்கான சத்து, பப்பாளி பழத்தில் இருக்குது கண்ணுக்கான சத்து, ஏன் பழைய கஞ்சியில் கூட இருக்குது. ஆனால் அந்த சத்துக்களை நம்ம உள்வாங்குறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. உள்வாங்குற தன்மையிலே இல்லை அந்த சத்துக்களை நம்ம உடம்பு உள்வாங்கி கண்ணுக்கான சத்தாக கண்ணுக்கு கொடுத்து கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கிற தன்மையில் இல்லை. அந்த தன்மையை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்திய பஞ்ச சுத்தி முறை பண்ணணும். நித்திய பஞ்ச சுத்தி முறை பண்ணோன்னா, வெறும் பழைய கஞ்சியை குடிச்சிங்கன்னா கூட கண்ணுக்கு தேவையான சத்தை அதிலிருந்து எடுத்து கண்ணுக்கு கொடுக்கும். சரி, கண்ணுக்கு வந்து விட்டமின் குறைபாடுனால ஊட்டச்சத்து குறைபாடுனால நோய் வரும், அது வந்து இது வந்து போக்கும், நித்திய பஞ்சசத்திலே போக்கும். அடுத்து வந்து கண்ணு காஞ்சி போகிறதுனால நோய் வரும், கண்ணு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதனாலே நோய் வரும். அந்த கண்ணு ட்ரை ஆகிறதையும் ஈரப்பதத்தை சரியான அளவில் தக்க வச்சிருக்கிறது நம்மளுடைய நித்திய பஞ்சசத்து முறை தான். அதிகப்படியான ஈரப்பதமும் உடம்பில் போகாது, கம்மியான ஈரப்பதத்துக்கும் உடம்பு போகாது, எல்லாத்தையும் சமன்படுத்தி வைக்கும். ஈரப்பதத்தை, வெப்பத்தை, குளிர்ச்சியை சமன்படுத்தி வைக்கிறது நம்மளுடைய இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை தான். அப்படி சமன்படுத்தி வைக்குது அப்படின்னா கண் வந்து ஈரமாக இருக்கும், தேவையான நீர்ச்சத்தோட நீர் ஆதாரத்தோட நம்மளுடைய கண் இருக்கும். அப்போ கண் காஞ்சி போகிறதுனால ஏற்படக்கூடிய நோய்களும் கண்ணுக்கு வராது. அடுத்து இன்னொரு வகையில் கண்ணுக்கு நோய் வரும், அந்த நோய் என்ன அப்படின்னா, கட்டளை அறிவு குறைபாட்டால் வரக்கூடிய நோய். இப்போ கட்டளை அறிவு குறைபாட்டால் நிறைய நோய்கள் வரும், அதில் கண் சார்ந்த நோய் வரும். இப்போ கிட்ட பார்வை எட்ட பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கண் சார்ந்து வரக்கூடிய கட்டளை அறிவு குறைபாட்டால் வரக்கூடிய நோய். இப்போ நம்ம வந்து கட்டளை அறிவுனா என்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது என்ன கட்டளை அறிவு குறைபாட்டால் வரக்கூடிய நோய், நம்ம உடம்புக்குன்னு ஒரு கட்டளை அறிவை நம்ம வந்து கொடுக்குறோம், அந்த அறிவில் தான் உடம்பு வந்து செயல்படும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உடம்பு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். இப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, நித்திய பஞ்ச சுத்தி முறையை அனிமேஷனில் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் பண்ணித்தர முடியாது அப்படின்பீங்க. ஏன், கம்ப்யூட்டர் தான் வச்சுருக்கீங்களா, கம்ப்யூட்டர் தானே அனிமேஷனில் பண்ணித்தர்றாங்க, அதில் கம்ப்யூட்டர் தானே வேலை பார்க்குறாங்க, ஏன் உங்கள் வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணித்தரக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இல்லைப்பா இதில் பண்ண முடியாது, இதில் வந்து அந்த அனிமேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் தான் அந்த வேலையை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கட்டளை அறிவு. இந்த உடம்பு வந்து வெறும் வந்து கணினி தான், கம்ப்யூட்டர் மாதிரி. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய கட்டளை அறிவு, செயல்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய கட்டளை அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சாஃப்ட்வேர். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நடக்கிறது கூட அந்த கட்டளை அறிவால்லாம் நம்ம வந்து நடக்கிறோம். கட்டளை அறிவுன்னா நம்ம வந்து பிறந்தோம், சும்மா ஒரு உடம்பாக இருந்தோம், பிறந்து வரையில அம்மாட்டேருந்து பிறந்து வரையில, பிறந்தவுடனே நடந்தோமா, நடக்கலை. இப்போ நடக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா பயிற்சி கொடுக்குறாங்க, அப்பா பயிற்சி கொடுக்குறாங்க, பாட்டிம்மா பயிற்சி கொடுக்குறாங்க, தாத்தா நடவண்டி செஞ்சு கொண்டாந்து கொடுத்து நடவண்டி மூலமாக பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக தான் நடக்கிறோம். அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கட்டளையாக நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்குறோம். அந்த கட்டளைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து இயக்கங்கள்லாம் இருக்கும். அந்த கட்டளை அறிவு ஒவ்வொரு உறுப்பு சார்ந்து கட்டளை அறிவாக நம்ம உடம்புல நம்ம பிறந்து வந்த பிறகு பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கட்டளை அறிவு குறைபட்டால் கண்ணுக்கு நோய் வரும், மற்ற உறுப்புகளுக்கும் நோய் வரும், அது வேறு விஷயம். இப்போ கண்ணுக்கு வர, கண்ணை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கண்ணுக்கு வரக்கூடிய கட்டளை அறிவு குறைபாட்டால் வரக்கூடிய நோய் வந்து கிட்ட பார்வை எட்ட பார்வை. இப்போது உதாரணத்துக்கு இந்த கிட்ட பார்வை எட்ட பார்வையும் எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை சார்ந்து வரும். நீங்கள் ஒரு புத்தக புழுவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதுமே புத்தகத்தையே பக்கத்திலேயே படிச்சு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
அல்லது ஒரு கம்ப்யூட்டரையே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் வச்சு கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பசங்கள்லாம் இப்போ செல்ஃபோனை பார்த்துட்ருக்காங்க இல்லையா, கையில் வந்து அப்படி இப்படி 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 பார்த்துட்டே இருக்கிறாங்க, இப்படி செல்ஃபோனை இப்படி பக்கத்துலேயே பார்த்துட்டே இருக்கிறாங்க, புத்தகத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க, கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பக்கத்துலேயே வச்சு வச்சு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியான வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்பொழுது உடம்புக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பக்கத்தில் பார்க்கக்கூடிய அறிவை, கட்டளை அறிவாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த செயலை கட்டளை அறிவாக நம்ம கொடுக்கல. அதனால் உடம்பு என்ன யோசிக்கும் அப்படின்னா, ஓ இவனுக்கு தூரத்தில் பார்க்கக்கூடிய அறிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூரத்தில் பார்க்கக்கூடிய அறிவை குருடாக்கிறோம். இன்னொருத்தர் இருப்பார், அவர் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக இருப்பார், சுற்றுலா வழிகாட்டியாக இருப்பார். சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பக்கத்துலேயே எதையுமே பார்க்க மாட்டார், எல்லாமே பார்த்தா தூரத்துலேயே பார்த்துட்ருப்பார். அந்த அங்கே பாருங்கள் அது நல்லாயிருக்கு, இங்கே பாருங்கள் இது நல்லாயிருக்கு, இப்படி பார்த்துட்டே காமிச்சிட்டே இருப்பார். அவருக்கு அதிகப்படியான பார்வை தூரத்திலேயே தான் இருக்கும், பக்கத்திலே எதையுமே பார்க்க மாட்டார். அவருக்கு அவர் உடம்பு எப்படி யோசிக்கும் அப்படின்னா, ஓ இவருக்கு தூரத்தில் பார்க்கக்கூடிய அறிவு மட்டும் இருந்தால் போதும், பக்கத்தில் பார்க்கக்கூடிய அறிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்க்கக்கூடிய அறிவை குருடாக்கிறோம். இதுக்கு பேர் வந்து கிட்ட பார்வை எட்ட பார்வை அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கிட்ட பார்வை எட்ட பார்வை நோயை நம்மளுடைய நித்திய பஞ்ச சுத்தி முறை குணமாக்குமா அப்படின்னா, குணமாக்காது. இதுக்கு தனியாக ஒரு பயிற்சி தான் வேணும், அதுக்கு தான் வந்து